வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நாங்கள் டேஸ்டான சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3 கப்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், சால்ட் 1 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ அதுக்கு நான் 1/2 கப் வார்ம் மில்க் சேர்க்குறேன். அதோட வார்ம் வாட்டர் 1/4 கப் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஒன்று செஞ்சுக்கிறணும். தண்ணி மிக்ஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்ளணும். ஆலிவ் ஆயிலும் இதுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். 1 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு டோ செஞ்சுட்டு ஆலிவ் ஆயிலால் இது கொஞ்சம் பூசி ஒரு 1 1/2 ஹவர்ஸ் போல் செட்டாக வைக்கணும். இங்கே நான் சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுக்கணும். சிக்கனை வந்து ஸ்ட்ரைப்ஸாக வெட்டிக்கொள்ளணும். இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன்,
மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், துண்டு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட லைம் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கிறணும். தயிர் அரை கப் சேர்க்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிறணும். நான் இது ஒரு 45 நிமிஷம் வைப்போம். இப்போ 45 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இதை குக் பண்ணியிருக்கோம். இந்த சவர்மாக்கு ஒரு சாஸ் ஒன்று செய்யணும். இந்த சாஸ்க்கு மயனைஸ் தேவை. மயனைஸ் அரை கப் எடுத்துக்கிறேன். இடிச்ச கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு கால் டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன், லைம் ஒரு டீஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த பக்கம் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு, இப்போ நாங்கள் அதை குக்கரை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டோ எடுத்து பார்ப்போம். அது நல்லா செட் ஆகிட்டு உங்களுக்கு எத்தனை ரொட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நாங்கள் எல்லா ரொட்டியையும் ரோல் பண்ணி ரொட்டி ஷேப்புக்கு எடுத்துக்கொள்வோம். இது மிச்சம் தடிப்பவும் இல்லாமல் மிச்சமும் மெல்லிசும் இல்லாமல்
ரோல் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் ரோல் பண்ணி நாங்கள் செட் பண்ண வைப்போம் ஒரு 20 மினிட்ஸ் போல். மிச்சம் தடிப்புமாக போட்டால் உப்புன பிறகு இன்னும் அது தடிப்பும் ஆகிரும். அதனால் சரியான மெல்லிசுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான சலடுப்பு, வெங்காயம், கேரட் கொஞ்சம், தக்காளி, ஆலிவ் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் பெப்பர் கொஞ்சம் வினிகர் ஒரு டீஸ்பூனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான வேறு கார்ன் சேர்த்துக்கலாம், அடுத்தது கேபேஜ் சேர்த்துக்கலாம், சின்னதாக வெட்டின கேபேஜ், விருப்பமான வெஜ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ரொட்டியை குக் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் செஞ்சு வச்ச மயோ சாஸ் பூசணும். சில்லி கார்லிக் சாஸ் அதையும் இதுக்கு மேலே பூசணும். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டொமேட்டோ கெச்சப்பும் இதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நாங்கள் குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வைப்போம். அதே பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளையும் இதுக்கு மேலே வச்சுக்கொள்ளணும். பிறகு மயோ சாஸும் கொஞ்சம் மேலே வச்சுக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் தேவைப்பட்டால் போட்டுக்கிறலாம். ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சமாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இப்படி ரோல் பண்ணி எல்லா ரொட்டியும் செஞ்சுக்கிறேங்க.